இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் ஒரு லெட்டர் வச்சுருக்கேன், மறக்காமல் அதை எல்லாரும் பாருங்கள். ஹாய் மக்களே, ஸோ ஜனவரி மாதம் பொங்கல் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு நம்ம மாநிலத்தில் யாரையுமே கைவிடிக்க முடியாது, செம்ம ஃபன் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே படமெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு அப்புறம். அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க, சே எப்படா போய் ஒரு படத்தை பார்க்கலாம். ஸோ பெரிய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டாக்டர், இந்த கொரோனாவில் ஒரு 6-7 மாதமாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு பிலவுட் டாக்டர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு ட்விட்டரில். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தில் கொரோனா அப்படிங்கிறது 8 கோடியை தாண்டி போயிட்டுருக்கு, அண்ட் நம்ம நாட்டில் 1 கோடியை தாண்டிடுச்சு, கோடியை கடந்த கொரோனா அப்படின்னு நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இந்த ஒரு கால்குலேஷன் இல்லாமல் இன்னொரு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்துருக்கு இல்லையா, உருமாறிய கொரோனா, அதோட கால்குலேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அதோட கவுண்ட்டும் போயிட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷனில் இந்த தியேட்டரில் 100% மக்கள் வந்து படம் பார்க்கறது அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன லெட்டர் எழுந்தார். உண்மையாலுமே ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. இது வந்து இந்த வாய்ஸ் அப்படிங்கிறது அந்த டாக்டரோட வாய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பொங்கலினா பொங்கலப்போ எப்படி நல்லா தீ ரொம்ப எரிஞ்சு பொங்கல் பொங்குதோ, அது மாதிரி கொரோனா அப்படிங்கிறது பொங்கிரும் சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பேசிகிட்ருக்கேன். அதாவது இந்த கொரோனா வந்தப்போ டாக்டர்ஸ், நர்ஸ் ஆகட்டும், போலீஸ் அப்புறம் இந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தங்களுடைய லைஃப்ஸை பற்றி கூட கவலைப்படாமல் உள்ளே இறங்கி அடிமட்ட லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி நமக்காக நிறைய பேர்த்த வந்து பார்த்தா காப்பாற்றிருக்காங்க. அதாவது கொரோனா பாதிக்கப்பட்டவங்களையும் சரி, படாதவங்கள கொரோனா தாக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய ஃபேமிலியும் வந்து மைண்ட் பண்ணாமல் அப்படி இருக்கும்போது, நாங்கள் அதாவது டாக்டர்ஸ் நாங்கள் செய்கிற வேலை அப்படிங்கிறது ஒரு கேமரா முன்னாடி இல்லை, ஸோ அது பெரிய விஷயமாகவே தெரியாது. எனிவே அவங்க செய்கிறது பெரிய விஷயந்தான், இது என்னோடய வயசு நம்மளோட வயசுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ பெரிய விஷயந்தான். ஸோ நாங்கள் ஒரு பெரிய ஹீரோலாம் கிடையாது. ஸோ எங்களுக்கு ஸ்டண்ட் ஆக்டிங்லாம் தெரியாது, ஒரு சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடுறதோ இல்லை ஒரு காமெடி பண்ணுறதோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் எங்களுடைய வேலை அப்படிங்கிறது மற்றவங்களுடைய உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் சமுதாயத்தை காப்பாற்றுறக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அது மட்டும் நாங்கள் உரியா இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹீரோவாக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படம் நடித்தா அது வந்து ரிலீஸ் ஆகணும், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு வெற்றி படம் அந்த மாதிரிலாம் போகணும். ஆனால் நாளைக்கு தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது திறக்கிறது 100% சூசைட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளே வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பணம் கொடுத்து அழிச்சிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி நீங்களாம் படம் பாட்டு போனதுக்கப்புறம் இந்த கொரோனா தீ அப்படிங்கிறது கொஞ்சம் அணைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, மறுபடியும் குபுகுபுன்னு பிடிச்சிருச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு நீங்கள் யாரும் வரப்போகிறது இல்லை. அதாவது ஹீரோஸ் ஆகட்டும் இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் யாராக இருந்தாலும் ஆகட்டும், எங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை அணைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மக்களுடைய உயிர் அப்படிங்கிறது எங்களுடைய கையில் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இந்த படங்கள் மக்களோட பேசப்பட்டாலும் அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கூட நாங்கள் தான் பார்க்க போகிறோம். அதனால இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு 100% தியேட்டரில் படம் பார்க்கறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சொசைட்டிக்கு வந்து நல்லதே இல்லை. ஸோ இதை மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது முடிவெடுங்க அந்த மாதிரி ஒரு ஹார்ட் டச்சிங்காக போட்டிருந்தார். அதில் மென்ஷன் கூட பண்ணியிருந்தார் தளபதி விஜய் அவர்களுக்கும் எஸ்டிஆர் அவர்களுக்கும் அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணி இந்த லெட்டர் எழுதிட்டு கீழே ரிகார்ட்ஸ் அப்படின்னு போட்டு பிலவுட் டயர்ட் ரெசிடென்ட் டாக்டர் அந்த மாதிரி ஒரு வேர்ட் போட்டிருந்தாரு. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நாங்கள் எல்லாருமே ரொம்ப டயர்டாகிட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க, நாங்களும் கொஞ்சம் உங்களை மாதிரி வாழ பார்த்துக்குறோம். ஏன்னா நான் முதலே இந்த லெட்டரில் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ ஆகட்டும் இல்லை ஒரு ஆக்ட்ரஸ் ஆகட்டும், ஸோ அவங்க வந்து அகைன் வந்து இந்த ஒரு ஃபீல்டில் இறங்கி எதுவும் பண்ண போகிறதில்ல.
ஸோ என்ன மாதிரி அவங்க வந்து ஃபினான்ஸில் ஹெல்ப் பண்ணாலுமே. ஸோ முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ நிறைய படங்கள் வந்து பார்த்தா ஆன்லைன்லேயே ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தையும் வந்து அந்த மாதிரி இந்த வரப்போகிற படத்திலும் அந்த மாதிரியே பண்ணலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ சொசைட்டிக்கு கண்டிப்பாக இந்த 100% தியேட்டரை பார்க்குறது அப்படிங்கிறது நல்லதே கிடையாது. ஸோ இதை இந்த லெட்டரை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெசேஜை பற்றினா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்கள் போய் படம் பார்க்கறது பார்க்காதும் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும், ஏன்னா யார் வந்து உங்களை போக போகாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த மெசேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் உள்வாங்கிக்கிங்க, அண்ட் எது கரெக்டோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பாக்ஸில் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள், ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அந்த இதெல்லாம் பேசாமல் ஸோ இந்த லெட்டரை பற்றி மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த மெசேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.